அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் சி விஜயபாஸ்கர் ஆகியோருக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் இன்று காலை முதல் சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி எல்இடி பல்ப் கொள்முதல் செய்தது மற்றும் டெண்டர் விவகாரம் தொடர்பாகவும், அதேபோன்று சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருடைய வீடு அலுவலகம் ஆகிய இடங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையை தொடங்கியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோகுல். கோகுல், சென்னையை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த இடங்களில் சோதனைகள் நடைபெறுகிறது, அதனுடைய விவரங்கள் வெளியாகி இருக்கிறதா, பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலா, முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 13 இடங்கள்ல காலை முதலே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னையை பொறுத்தளவு 5 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கருடைய இல்லத்தில் சோதனை நடைபெறுவதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கு, இந்த குற்றச்சாட்டு என்பது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய பேல்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு 2020 அனுமதி வழங்கியதற்கு, தகுதி இல்லாத கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதற்கு மிகப்பெரிய அளவில் லஞ்சமாக பணம் பெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு. இதில் முதல் குற்றவாளியாக விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும், இரண்டாவதாக அந்த கல்லூரியுடைய உரிமையாளர் ஐஸ்ரி கணேசனும், அதே போல மூன்றாவது குற்றவாளியாக அந்த கல்லூரியுடைய டீனாக இருக்கக்கூடிய சீனிவாச ராஜும், அதே போல நான்காவது குற்றவாளியாக ஏற்கனவே மருத்துவக் கல்லூரியில், சேலம் மருத்துவக் கல்லூரியில் டீனாக பணியாற்றிய பாலாஜிநாதனும், அதே போல ஐந்தாவது குற்றவாளியாக மனோகரும், அதாவது தற்பொழுது அவர் சேலத்தில் மருத்துவக் கல்லூரியில் ஒரு பேராசிரியராக பணியாற்றி வருகிறார், அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுகிறது. அதே போல ஆறாவது குற்றவாளியாக சுஜாதாவும், அவரும் சேலம் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். ஏழாவது குற்றவாளியாக வசந்தகுமார், அவரும் சேலம் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர்கள் 7 பேர் மீதுதான் வழக்கானது பதிவு செய்யப்பட்டுகிறது. இதில் 4 பேர் கோகுல் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம். நாம் தற்போது நம்மிடையே முன்னாள் நமதம்மா நாளிதழின் ஆசிரியர் திரு மருது அழகராஜ் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு மருது அழகராஜ். வணக்கம். முன்னாள் அமைச்சர்களினுடைய வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க இந்த நடவடிக்கை? இது போன்ற லஞ்ச ஒழிப்புத்துறை அல்லது நடவடிக்கைகள் எல்லாம் மிக காலம் தாழ்ந்து நடப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அவர்கள் சேர்த்த அல்லது முறைகேடாக சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் பதுக்குவதற்கு போதிய அவகாசம் கொடுத்து விட்டு நடக்கிற சோதனைகள் போலவே தோன்றுகிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் அமைச்சர்களாக இருந்து முறைகேடுகளை செய்கிற காலத்தில், அமைச்சர்களாக இருக்கிற போதே இந்த சோதனைகள் நடந்தால் இன்னும் மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்படாமல் தடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்றும் நான் கருதுகிறேன். அரசியல் என்பது, பொது வாழ்க்கை என்பது அந்த தொண்டுரியம் மறைந்து போய் இப்பொழுதெல்லாம் அது பண்டுரியமாக மாறிவிட்டது. பொது வாழ்க்கை என்பது போதிய அளவுக்கு கொள்ளையடிப்பது, அது குறித்து கடுகடவும் தூக்கமில்லாமல் அதிகமாய் பணம் சேர்த்து வைத்திருப்பவர் கையை காலில் போய் அரசியல்வாதிகள் எல்லாம் விழுகிற நிலை இன்றைக்கு உருவாகி இருப்பதை நினைத்து நான் உண்மையாக வெட்கப்படுகிறேன். இது போன்ற சோதனைகள் தொடர்ந்து நடக்கணும். அந்த சோதனைகள் வெறும் கண்துடைப்பாகவோ அரசியல் பின்புலத்திற்காகவோ நடக்கக்கூடாது, அது உண்மையாக இருக்கணும். தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு பொது வாழ்க்கையில் அவர்களுக்கு தேர்தல்களை போட்டியிட முடியாத சூழல்கள் உருவாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நினைவான உருவானால்தான் எதிர்கால சந்ததி நிம்மதியாக வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய விடிகாலை உண்மையாகவே மகிழ்ச்சி தருகிற காலையாக இருக்கிறது. காரணம், இந்த இரண்டு அமைச்சர்களுமே ஊழலை செய்வதற்கு வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் கொரோனாவை கூட முன்வைத்து கொள்ளையடித்ததை நாடறியும். ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் பல்ப் யோசிச்சு பாருங்க, வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பல்புல கூட காசு பார்க்க வேண்டும் என்று சரணுக்கு வெறிப்பிடித்து அழைத்த இவர்கள் வீடுகளில் நடக்கக்கூடிய சோதனை மன மகிழ்ச்சியை தருகிறது. இது தொடர வேண்டும். பாரபட்சம் இல்லாமல் தவறு செய்தவர்கள். இதுல என்ன எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குன்னா, அலிபாபாவும் அவரது திருடர்களும் என எடப்பாடியும் அவரது அமைச்சரவை சகாக்களும் ஊழல் செய்தார்கள். ஆனால் இன்று வரை அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவனை பிடிக்காமல் சகாக்களை மட்டுமே சோதனை செய்து கொண்டிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால இது எடப்பாடி வரை நீள வேண்டும். அவர்தான் இந்த கூட்டத்திற்கு தலைவராக இருந்தார். ஆக இந்த இத்தகைய சோதனைகள் அங்கு எப்போது வரும் என்று நான் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால், எரிவதை பிடிக்கினால்தான் கொதிப்பது அடங்கும். இவர்களுடைய ஆட்டம், இவர்களுடைய கரண்சியை வைத்து எதையும் அழைக்கலாம் என்கிற வெறி, இவையெல்லாம் ஒடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சோதனைகள் உக்கிரமாகவும் உண்மையாகவும் நடக்க வேண்டும் என்று தமிழக மக்களோடு சேர்ந்து நானும் ஆசைப்படுகிறேன்.
திரு மருதழகராஜ், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு உள்ள நடந்துகிட்டு இருக்கிற சட்ட போராட்டம் ஒருபுறம், அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக தேவை என்கிற முழக்கம் ஒருபுறம் இருக்கிற நேரத்தில், உங்க ஸ்டேட்மெண்ட் அதற்கு ஊறு விளைவிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்டாக பார்க்க முடியாதா? என்னங்க சார், ஒரு தவறு யாரு செய்தாலும் அது திராவிட முன்னேற்ற காலத்துல சொல்றேன், முன்னாள் அமைச்சர்கள் இல்ல இந்நாள் அமைச்சர்களாக இருந்தாலும் தவறு செய்தார்கள் என்றால் அவருடைய மூக்கம் பிடித்து அதனை தடுக்க வேண்டும். ஊழல் என்பது ஒரு புறையோடிய புற்றுநோய், அது சமூகத்திலிருந்து எடுத்தறியப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதுல என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது? தப்பு செஞ்சவங்களை தானே நான் சொல்றேன், தவறு செய்யாதவர்களுக்கு இதில் பொருந்தாது. ஆக உத்தமமான நேர்மையான எத்தனையோ தொண்டர்களும் எத்தனையோ மனசாட்சி உள்ள நிர்வாகிகளும் தலைவர்களும் இருக்கிறார், அவர்களுக்கு என் கோபமோ எனது விமர்சனமோ பொறுத்தார். மிக்க நன்றி திரு மருதழகராஜ், இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி மற்றும் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் இன்று காலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை, கோவை, மதுரை, தேனி, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருகிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஓபிஎஸ் ஆதரவாளரான திரு புகழேந்தி அவர்கள். வணக்கம் திரு புகழேந்தி. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் மற்றும் வேலுமணி இல்லங்களில் அவருடைய தொடர்புடைய இடங்களில் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க, எப்படி பார்க்கறீங்க இந்த நடவடிக்கை? சரி, குட் மார்னிங் செய்தியின் மார்னிங்ல காலையில ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், உள்ளாட்சி துறை அதனுடைய அமைப்புகளுக்கு சுமார் 12,000 மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் அந்த இடங்கள் காலியாக இருந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தல் நடத்தப்படவில்லை. அந்த தேர்தல் நடத்தப்படாததால் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் சின்ன 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 போஸ்டிங் எல்லாமே அந்த அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படாமல் ஒருவர் கையிலே இருந்திருக்கு, ஒருத்தர் பாக்கெட்லயே இருக்கு, சிஎம்ஓ சீப் மினிஸ்டரும் அவரு கீழே இருக்க இந்த உள்ளாட்சி துறையினுடைய அமைச்சர் வேலுமணி இவர்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து தேர்தலை நடத்தாமல் 3-4 வருடங்கள் தேர்தல் நடத்தாமல் இப்ப நடக்கிற எல்இடி பல்புல இருந்து மெட்ரோ வரைக்கும் ஒரு இடம் கொசு மருந்து அடிக்கிறதுல இருந்து அத்துறையும் அவர் கைகளில் எடுத்துக்கொண்டு இதில் இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதைதான் நான் கோட் பண்ண 12,000 அமைப்புகளுக்குரிய அந்த அதிகாரத்தை ஒருவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் வினோதமான ஒன்று. ஆகவே இது கணக்கில்லாத அளவிற்கு இந்த ஊழல் புறையோடு எங்கு போய் முடிகிறது, எவ்வளவு இதில் ஈடுபட்டிருக்கிறது என்பதெல்லாம் அவ்வளவு எளிதாக சொல்ல முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவர் விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதார அமைச்சர், எனக்கே ஒரு விஷயம் தெரியும், நேரம் ஒரு பொழுது அதை சொல்லத்தான் போகிறேன். இந்த மெடிக்கல் காலேஜ் இவற்றுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கும் பொழுது, என்ஓசி கொடுக்கும் பொழுது ஒருவரிடம் ஒரு மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரியினுடைய அதனுடைய உரிமையாளரிடம் பணம் இல்லை என்று சொல்லி இதை அவருடைய சொத்தை எழுதி வாங்கியிருக்கிறார். 2 நாள் அவகாசம் கேட்டு கூட கொடுக்கவில்லை. இப்படித்தான் அந்த இன்னொரு மருத்துவக் கல்லூரிக்கும் இப்படி அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 1-2 டிஎன்எம்சி போர்டு முடிவு செய்யாமல் ஒன்றை நீங்கள் செய்வீர்கள், இவர்கள் விடியவிடிய பேச்சு அந்த அதிகாரியை அழைத்து மிரட்டி அவரிடத்தில் ஒப்புதல் வாங்கி எல்லாம் 600 கோடி 650 கோடிக்கு எல்லாம் டெண்டர் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு பெரிய தப்பாக இருக்கும், எதிர்கொள்வது டிபிஎஸ்சிக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம், இதுதான் இருக்காது. ஆனால் ஒன்றையும் விடாமல், ஒரு அதிகாரியும் விடாமல் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை நியாயமாக நடந்து கொண்டு அத்துறை பேரையும் யார் யார் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களை கூண்டிலே ஏற்ற வேண்டும், வேகமாக விரைவாக நடந்து நடவடிக்கைகள் எடுத்து அந்த அரசனுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல, தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி போல, இவர்கள் அத்தனை பேரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும், இவர்களை உலா வருவதற்கு அனுமதிக்க கூடாது, அத்தனைக்கும் ஆதாரம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இபிஎஸ் தரப்பு, நீங்க அதாவது ஓபிஎஸ் உள்ளிட்ட தரப்பினர்
ஆளும் அரசோடு சேர்ந்து கொண்டு இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுறீங்க, அதிமுகவை வலுவிழக்க செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக முன்வைக்கிறார்கள். இதற்கு முன்னதாக பேசிய மருது அழகராஜ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் தற்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பது என்பது இபிஎஸ் தரப்பு முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துற மாதிரி இல்லையா? மிஸ்டர் மருது அழகராஜ் அவர் நீண்ட நாளாக அங்கு பணியாற்றியவர், அவருக்கு தெரியும் புரியும். ஆனால் அதே நேரத்தில் உங்களது கவனத்திற்கு கொண்டு வருகிறேன், நமது நீர் சீட்டின் அதை எடுத்து பிரிதுபடுத்திருக்கிறது, சொல்லியிருக்கிறது. நாம் கூட ஒரு புகாரை மிகப்பெரிய அளவில் உணவுத்துறை அந்த அமைச்சர் காமராஜ் மீது கொடுத்து அது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி அதையும் ரைடு செய்து அதற்குரிய எஃப்ஐஆரை போட்டு எல்லா வேலைகளையும் பார்த்து வருகிறார்கள். ஒரு துவர பொறுப்பில் ஒரு கிலோவுக்கு 15 ரூபாய், 20,000 டன் பிரிக்யூர்மெண்ட் மாசம், ஒரு கேஜிக்கு 15 × 1,000 இன்று 20,000. அதே மாதிரி சுகர்ல வந்து 10 ரூபாய், பாம் ஆயில் 1 கோடி தேவைப்படும், அதுலயும் பாம் ஆயிலையும் 10 ரூபாய். இப்படி எவ்வளவு சுரண்ட முடியுமோ அத்தனையும் சுரண்டி இருக்கிறார்கள் என்பது அப்பொழுதே புகார் கொடுத்திருக்கிறேன். முன்பிலிருந்து இதுதான் சொல்லி வருகிறேன். இப்பொழுது அண்ணன் ஓபிஎஸோடு இருப்பதால் மாத்திரமல்ல, ஆரம்பத்திலிருந்தே இந்த ஊழலை எடுத்து இதை முன்வைத்திருக்கிறேன். இதற்கு எனக்கு ஊடகங்கள் உதவி செய்திருக்கிறது. ஆகவே இது புதிதல்ல, இதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் அல்ல. ஆகவே இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை எனக்கு. நன்றி திரு புகழேந்தி, இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. முன்னாள் அமைச்சர்களின் வீடுகளில் இன்று காலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு சொந்தமான குணியமுத்தூர் வீடு மற்றும் அவருடைய நெருங்கிய நண்பர்களான கேசிபி இன்ஜினியரிங் நிறுவனத்தினுடைய சந்திரபிரகாஷ் மற்றும் சந்திரசேகர் ஆகியோரது கோவை வடவள்ளி அலுவலகம் வீடு உள்ளிட்ட இடங்களில் அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு